மிஸ்டர் சீமான் விஜயலட்சுமி மேட்டர்ல தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டே வரீங்க. அதற்கான காரணம் என்ன? முதல்ல சீமானை பொறுத்தவரை பொது ஒழுக்கமே இல்லாத எல்லாளன் தலைவருடைய கனவு ஒரு திரைப்படமாக்க ஆக்குவதற்காக ஒரு முயற்சி. சீமா அதில் அந்த அதற்கான தகுதியே இல்லாதவர் என்று இவர் விரட்டி அடிக்கப்பட்டார். சீமா பயந்து நடுங்கி ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்து அவர் இருந்து அவர் 10 நாள் 15 நாள் முழு போதையில் மது போதையில் இருந்திருக்கார். சாட்சி கோடம்பாத்தில் இருக்கிற மின்னல் முருகன் அவர் ரூமில் தங்கியிருக்கார். தம்பி படம் எடுக்கிற பொழுது அவருடைய அந்த கே கே நகர் அலுவலகத்துக்கு போவேன். அப்போ அங்கே எப்போ பார்த்தாலும் மது போதையிலே இருப்பார். இன்றைக்கி தமிழகத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் சீமானை பின்தொடர்றாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி அவர் மீது குற்றச்சாட்டுகளை மட்டும் வைக்கிறது, ஒருவேளை பாண்டியன் ஐயா பணம் வாங்கி விட்டாரோ அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லார்ட்டுமே எழுது ஐயா. ஆனா சீமானை விட்டால் வேறு யாரு தமிழ் தேசத்தை கொண்டு போய் இந்த இளைஞர்களை சேர்ப்பதாக நீங்க நினைக்கிறீங்க? சீமான் இல்லைன்னா தமிழ் தேசம் அழிஞ்சு போயிருமான? சீமான் இல்ல எவன் போனாலும் சரி, தமிழர்களுக்கு என்று ஒரு தனித்துவமான அரசியல் தலை தூக்கி நிற்கும். சீமான் போனா அடுத்த நோர்த்து வருவான். 11 வருஷம் வழக்கு நடக்குது, விஜயலட்சுமி வழக்கு. ஏன்டா இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல? சீமான் கேட்கிறார், எஃப்ஐஆர் போடலைன்னா நீ குற்றவாளி இல்லையா? உன்னை குற்றம் சுமத்தி கொண்டு அந்த பொண்ணு 11 வருஷமா போராடுத. நீயே 11 வருஷம் முந்தி ஏமாத்துறது ஒரு கதையெல்லாம் இருக்கட்டும், இன்று வரை நீ அவ்வளவு ஏமாத்திட்டு இருக்க, அவ உன்னை நம்புறா. உன்னை இன்னைக்கு வரைக்கும் மாமா. அறநாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மூட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். சீமான் விஜயலட்சுமி, இது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பின் போதெல்லாம் சீமான் அவர்களிடம் கேள்வி எழுப்பப்படுது. அவரை கோபத்தை தூண்டும் விதமாகவும் சில கேள்விகள் எழுப்பப்படுது. அதோடைய உச்சக்கட்டமாக இன்று சீமான் அவர்கள் பேசியதை சமூக ஊடகங்களில் ஷேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த சீமான் விஜயலட்சுமி மேட்டரில் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டே வரீங்க. அதற்கான காரணம் என்ன? முதல்ல சீமான எனக்கு கடந்த 20 வருடங்களாக தெரியும். சீமான் ஒரு வெற்றிடத்தை, தமிழ் தேசிய வெற்றிடத்தை நிரப்புவார் என்று நீங்கள் பல ஆயிரக்கணக்கான தமிழ் தேசிய நல விரும்பிகள் இவர் ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்க சித்தாந்தமோ அல்லது மிகப்பெரிய புலிகளுடைய இயக்க முன்னணி தோழரோ அல்ல. கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர்மணி, ஆரிச்சாமி போன்ற ஈழ ஆதரவாளர்கள் பல முறை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல முறை தடா பொடா என்எஸ்ஐ இப்படி பல வழக்கில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் 1985களுக்கு முன்பு நீங்கள் 90, 2000, 2009 இப்படி ஏறக்குறைய 80, 1980களில் ஆரம்பிக்கப்பட்ட ஈழ போராட்டம் 2009, 2010 முடிகிற வரை ஈழத்தினுடைய அடையாளமாக இருந்தவர்கள் அவர்கள் தான். நீங்கள் பிரபாகரன் கடைசி வரை குளத்தூர் மணியண்ணனோட தொடர்பில் இருந்தார், கோவை ராமகிருஷ்ணனோடு தொடர்பில் இருந்தார். கோவை ராமகிருஷ்ணனோடு இருக்கக்கூடிய நீங்கள் ஆரிச்சாமி அண்ணன் வீடு கிரனைட் கையெறி குண்டு தயார் செய்து கொடுத்து சிறையில் அடைபட்டு கிடந்தார். அப்போது புலிகளுக்கான தளத்தை உருவாக்கியவர்கள் இவர்கள் எல்லாம். குளத்தூர் மணியண்ண மேட்டூரில் புலிகளுக்கான பயிற்சி முகாம், ஈழத்தில் இருக்கக்கூடிய முன்னணி தளபதிகள் பூராமே நீங்கள் மேட்டூரில் காவிரி ஆற்று தண்ணீரை குடித்து மேட்டூரில் பயிற்சி எடுத்தவர்கள் மிகப்பெரிய போராளிகள் பூராமே. அங்கே பல இராணுவ முகாம்களை துவாம்சம் செய்தவர்கள் எல்லாம் நீங்கள் கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, ஆரிச்சாமிக்கு அறிமுகமானவர். நாங்கள்லாம் அவர்களோடு இணைந்திருந்தோம் அந்த காலத்தில். அப்போ சீமா அரசியல்லையே இல்லை, திரைப்படத்துறையிலையும் இல்லை, அரணையூரில் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தார். இதுதான் சீமான். அப்போது சீமான் ஈழ போராட்டம் ஒருத்தர் இறுதி கட்டத்தில் திரைப்பட நடிகர்கள் பூரா ராமேஸ்வரம் போகிறான். ராமேஸ்வரம் போய் திரைப்பட நடிகர்களை பொறுத்தவரை அதாவது சினிமாவில் உணர்ச்சியோடு நடிப்பான், சொந்த வாழ்க்கையிலையோ பொது வாழ்க்கையிலோ உணர்ச்சி இல்லாமனா இருப்பான். சினிமாக்காரன் பூரா அழுத்தி சொல்கிறேன், சினிமாக்காரனை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பொது வாழ்க்கையில் உணர்ச்சியே கிடையாது அவனுக்கு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவருடைய வாழ்க்கை முறை எப்படி. நீங்கள் அப்போது இந்த வாழ்க்கை முறையை தாண்டி இனம் அழிந்து கொண்டிருக்கிற பொழுது உரத்து குரல் கொடுத்தவன் ஒரே ஒரு சினிமாக்காரன் யாருன்னு கேட்டிங்கன்னா சீமான். அப்போது இந்த சீமான் திரைப்படத்துறையில் இருந்து ஒரு குரல் கொடுக்குற காரணத்தினால இது தமிழ்நாடு முழுக்க உற்று நோக்கி பார்க்கப்பட்டது. அன்றைக்கி சன் டிவியில் இந்த சீமானுடைய உணர்ச்சிகரமான பேச்சை உண்மை என்று நம்பினார் ஈழ ஆதரவாளர்கள் பூரா. அப்போ அதனால் சீமான் தலைமையில் ஒரு தமிழ் தேசிய அடையாளத்தை
தமிழ் தேசிய வாக்கு வங்கி ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சீமானை விட அதிகமான அறிவாளிகள், சீமானை விட அதிகமான போராளிகள், புரட்சியாளர்கள், சீமானை விட அதிக கொள்கை தெரிந்தவர்கள், தத்துவம் தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் சேர்ந்து நீங்கள் இவன் ஒரு சினிமாக்காரனாக இருக்கான், அதனால் இவனை முன்னிறுத்தி அது ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியை பதிவு செய்கிறாங்க. நீங்கள் அந்த கட்சி வந்த கதையெல்லாம் விடுங்க, அப்புறம் பேசிக்கிறோம். அது செய்து கொடுத்தவர் முன்னாள் ஹரியானா தலைமைச் செயலாளர் இருந்த தேவசகாயன் தான் செய்து கொடுக்குறார். அப்போது இதுதான் சீமானுடைய அரசியல் என்ட்ரி. அப்படி அரசியலில் வருகிற பொழுது மேடை கொடுத்தவர் குளத்தூர் மணி, திராவிட கழக மேடை. திராவிட கழக மேடை கொடுத்த பிறகு அன்னைக்கு புலிகளை தூக்கி சிவந்து சுமந்தவர்கள் பூரா திராவிட கழக தோழர்கள் தான். நானெல்லாம் திராவிட கழகத்திலிருந்து ஈழப் போராட்டத்துக்காக பல முறை சிறையில் அடைபட்டு கிடந்திருக்கிறேன். ஒரு முறையில், இரு முறையில், பல முறை. நீங்கள் இது என்னை போன்ற பல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான தோழர்கள் நீங்கள் ஈழத்துக்காக பல பேர் ஈழத்துக்கு போய் செத்தே போயிட்டான். ஈழத்துக்காக போராடி இறந்தே போயிட்டான். பல பேருக்கு போட்டில் அடிபடி செத்து போயிட்டான். அங்கே துப்பாக்கியில் சண்டை செத்து போயிட்டான். சொந்த இனத்துக்காக, ஈழத்துக்கு, அதாவது நான் சொல்லுகிற தகவல் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கும். தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் ஈழத்துக்கு போய் சிங்கள இராணுவத்தோடு மோதி அங்கேயே மண்ணோடு மக்கி போயிட்டான். ஒருவன் இருவன் இல்லை, நூற்றுக்கணக்கான பேர் இப்படி இறந்துருக்கான், தன்னுடைய உயிரை கொடுத்துருக்கான். எதுக்காக? தன்னுடைய நாட்டில், தன்னுடைய இனத்துக்காக இலங்கையில் போய். நீங்கள் பேராசிரியர் நெடுஞ்செழியன் சக்குபாயுடைய மக இப்படி இப்படி இறந்து போயிருக்கான். இதுதான் சீமானை போன்ற ஆட்களை முன்னிறுத்தியது. முன்னிறுத்திய பிறகு சீமான் தன்னுடைய முழு வேஷத்தை அப்படி தான் காமிக்க ஆரம்பித்தார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈழப் போராட்டத்தை ஆதரிப்பதோ ஈழப் போராட்டத்தில் கலந்து கொள்வதோ அவருக்கு முற்று முழுதாக உடன்பாடே இல்லை. 2007 முதல் அவர் ஈழத்துக்கு போகிறார். நான் இவர் 2007 இவர் ஈழத்துக்கு போகிறதுக்கு முந்தி நான் பல முறை போயிட்டு வந்துட்டேன். கடலில் கடலையும் போயிட்டு வந்துட்டேன், விமானத்திலையும் போயிட்டு வந்துட்டேன். கடைசியாக நான் போயிட்டு வந்தது 2010. அதற்கு முன்பு அமைதி பேச்சு அமைதியாக இந்த நாடு இருந்த பொழுது 2005. இப்படி பல முறை போயிட்டு வந்திருக்கேன். சீமா முதல் முறை போனது 2007, கடைசி முறை போனது அதுதான். எல்லாளன் தலைவருடைய கனவு அந்த படத்தை எடுத்து ஒரு திரைப்படமாக்க ஆக்குவதற்காக ஒரு முயற்சி. சீமா அதில் அதற்கான தகுதியே இல்லாதவர் என்று இவர் விரட்டி அடிக்கப்பட்டார். மின்னல் முருகன் என்ன இதில் கோடம்பாக சாலிகிரம் வந்துட்டுருக்கார். அவர் தான் 7 மாத காலம் நிஜ துப்பாக்கி, இப்போ சொல்கிறாரில்ல 1 லட்சம் துப்பாக்கி பார்த்தேன்னு, நிஜ துப்பாக்கி நிஜ, அதாவது அந்த படத்தினுடைய கதாநாயக 10 நாளில் இங்கே வந்து ஷூட்டிங்கில் நடிப்பான், நிஜ சண்டைக்கு போயிடுவான். நிஜமாக நடந்தது, ஷூட்டிங்கில் நடிப்பான், நிஜ சண்டைக்கு போயிடுவான். 15 நாள் கழிச்சா பார்த்தா அவங்க பாடி தான் வருது. எல்லாளும் படத்தை தலைவருடைய கனவு படம் அது. அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அனுராதபுரத்தில் இருக்கிற அந்த விமானப்படைத்தளம் கொழும்புலேருந்து இல்லாமல் இலங்கையுடைய மத்திய பகுதியிலிருந்து தமிழ் பகுதிகள் பூரா, பள்ளிக்கூடம், கோயில், சர்ச்சு, பள்ளிவாசல் எல்லா பக்கம் குண்டு போடுறான். இதை தரைமட்டமாக்கணும், விமான நிலையத்தை துவாம்சம் பண்ணணும், இதுதான் அவருடைய கனவு. அப்படி பண்ணினார். இதை படம் எடுக்கணும், இதை உண்மையாக நடந்ததை படம் எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும். அதுக்காகத்தான் இதுக்கு சீமா போயிட்டு அன்ஃபிட். சீமா பயந்து நடுங்கி ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்து அவர் இருந்து அவர் 10 நாள் 15 நாள் முழு போதையில் மது போதையில் இருந்திருக்கார். சாட்சி கோடம்பாத்தில் இருக்கிற மின்னல் முருகன் அவர் ரூமில் தான் தங்கியிருக்கார். இவருக்கு பொறுப்பு சேரலாதன். முழு நேரம் போதையில் இருந்திருக்கார் சீமா. இந்த தகவலாக வருகிற பொழுது சீமான் மீது எப்படி நமக்கு மதிப்பு வரும்? இந்த தகவலாக வருகிற பொழுது சீமானை எப்படி ஈழப் போராட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும்? அப்போ அவ்வளவும் ஏமாற்று வேலை, அவ்வளவும் போலித்தனம். அது நீங்கள் அங்கே போய் திருமணம் செய்வதற்காக இந்த பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு தலைவர்கிட்ட போய் சொல்கிறார். தலைவருக்கு தகவல் போகுது. இப்படி 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை போகும்போதே சொல்லிட்டு போகிறார். யுத்தத்தில் கணவனை இழந்த ஒரு விதவையை நான் திருமணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போகிறார். அங்கே போய் நீங்கள் திருமணம் பண்ணுவதற்கு பெண் பெண் தேடிட்டு இருக்கார். அங்கே யுத்த பூமியில் இதான் நேரம். அப்போது சீமானுடைய எல்லா அரசியல் என்பது நீங்கள் வேஷம், நடிப்பு, உண்மைக்கு மாறானது, அத்துணையும் எக்ஸ்போஸ் ஆகிட்டே வருது. இது எப்போ 2004 2005 எக்ஸ்போஸ் ஆகிட்டே வருது. தம்பி படம் எடுக்கிற பொழுது அவருடைய அந்த கேகே நகர் அலுவலகத்துக்கு போவேன். அப்போ அங்கே எப்போ பார்த்தாலும் மது போதையிலே இருப்பார். மது
ஒரு தமிழ் தேசிய அடையாளம் என்பது மது போதையில் இருக்கிறதா தமிழ் தேசிய அடையாளம்? எனக்கு நேற்று நண்பர் ஃப்ரான்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணார், டிஆர்டி ரேடியோ, அதாவது தமிழ் ரேடியோ அண்ட் டெலிவிஷன், ஃப்ரான்ஸில் புலிகளுடைய இயக்கத்தினுடைய தொலைக்காட்சி. தர்ஷனுடைய தம்பி தான் நீங்கள் ரங்கன், அவர் அவருடைய மனைவி தான் அகிலா. ராஜீவ் கொலை குற்றவாளி அந்த வழக்கில் பிரபார A1 புட்டு A2 மூணாவது அகிலா. அகிலாவுடைய கணவர் தான் நீங்கள் ரமணன். அப்போது இத்தனை பேருமே சீமானை வரவழைச்சு அந்த தொலைக்காட்சியில் ஒரு பேட்டிக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் அவருடைய தொலைபேசி இல்லவன இப்போ நான் தர்றேன், அவர் ஆதாரம் இருக்கு, அப்போ நீங்கள் சொல்கிறது அவரே உங்களுக்கு பேச சொல்கிறேன். அவர் இப்போ பேட்டி எடுக்க சொன்னால் எடுக்க கொடுத்துருவார். அந்த ரேடியோ டிவியில் உட்காந்து போதையில் என்ன பேசுறேன்னு தெரியாமல் தப்பு தப்பாக சொல்லி அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. ஃப்ரான்ஸில் இருக்கார் தர்ஷன், டிஆர்டி தமிழ் ஒளி ரேடியோ, அந்த நிகழ்ச்சி ஃப்ரான்ஸில் போய் தமிழனை காரி துப்புன நிகழ்ச்சி. இவன் இவன் தமிழ் தேசிய அடையாளமா? போதையில் என்ன பேசுகிறான்னு தெரில. இதை இதை ஏற்பாடு செய்தவர் முத்துக்குமார். நீங்கள் இப்போ அவர் இந்தியா வரும்போது நீங்கள் அரபு நாட்டில் ஒரு பேட்டி எடுத்து போடுங்க. அப்போ அது புகழ் வாய்ந்த புலிகள் இயக்கத்துக்காக மிகப்பெரிய தியாகம் செய்த குடும்பம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே. அப்போது போதையில் அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டு சந்தி சிரித்து கேவலப்படுத்தி, இதுக்காக முத்துக்குமார் மறைந்த முத்துக்குமாரை பல முறை முத்துக்குமார் தர்ஷன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கார், அண்ணா தெரியாமல் நடந்து போச்சு மன்னிச்சுங்க. நிகழ்ச்சி லைவாக போகும்போத போதையில் என்ன பேசுறது தெரியாமல் பேசுகிற ஒருத்தர் எப்படி தமிழ் தேசிய அடையாளமாவான்? தர்ஷன் இருக்கார், ஃப்ரான்ஸ் இருக்கார், இப்போ அடிச்சிங்கன்னா இப்போ லைனில் வருவார். லைவாக நான் போட்டு தர்றேன், சரி கேளுங்க. அப்போது வெளிநாடு போகிறது சாராயம் குடிக்கிறதுக்கு, வெளிநாடு போகிறது நீங்கள் விபச்சாரம் பண்ணுறதுக்கு, அப்போ நீ எப்படி தமிழ் தேசிய அடையாளம் ஒன்று எப்படி மதிக்க முடியும்? இன்றைக்கி தமிழகத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் சீமானை பின்தொடர்கிறாங்க, அவருடைய கருத்துக்கு வரவேற்கிறாங்க, அவருடைய பேச்சுக்கு வரவேற்க கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி அவர் மீது குற்றச்சாட்டுகளை மட்டும் வைக்கிறது, ஒருவேளை பாண்டியன் ஐயா பணம் வாங்கி விட்டாரோ அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லார்ட்டுமே எழுது ஐயா. யார் ஒன்று பணம் வாங்கினா விஜயலட்சுமிட்டு வாங்கியிருக்கணும், இல்லை இப்போ சீமானை எதிர்க்கக்கூடிய திமுகிட்ட பணம் வாங்கியிருக்கணும், இல்லை நான் வந்து இப்போ சீமான அரசியல் ஈழ போராட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ராஜபக்சேட்ட பணம் வாங்கியிருக்கணும். மூணு பேர் தான் பணம் வாங்கியிருக்கணும். ராஜபக்சேட்ட பணம் வாங்க பல ஆயிரம் கோடி வாங்கியிருக்கலாம் ராஜபக்சேட்ட. நான் எனக்கு அப்படி ஒரு தொடர்பே எனக்கு தெரியாது. இரண்டாவது நீங்கள் விஜயலட்சுமி அந்த பொண்ணை பாவம் மனநோயாளி ஆகி பித்தம் தெளிஞ்சு என்ன பேசுனா தெரியாமல் வீரலட்சுமி வீட்டில் உட்காந்து சாப்பாடு கொடுத்து தங்க வச்சுட்டுருக்கிற வீரலட்சுமியும் அந்த மாதிரி திட்டிகிட்ருக்கு. அப்போ அந்த நமக்கு சுய நினைவு இல்லை. யாருக்கு? விஜயலட்சுமிக்கு. அடுத்து திமுக தரப்பு, திமுகவுக்கு எனக்கு ஏழாம் பொருத்தம். இப்போ கூட நான் ஒரு இணையதள தொலைக்காட்சியில் இது திமுக நீங்கள் இந்த 1000 ரூபா கொடுத்த நிகழ்வு, ஈசிஆரில் நடந்த அந்த ரகுமானுடைய நிகழ்ச்சி, திமுக மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறது, திமுக தான் முழு பொறுப்பு, கமிஷனர் அமல்ராஜ் தான் முழு பொறுப்பு, அந்த ஈவெண்ட் நிகழ்ச்சி நடந்த அந்த பில்டரு ஜோதிராம பில்டர், மா சுப்பிரமணியத்துக்கு பினாமி, ராதிகாவுக்கு பினாமி, இப்போ தான் பேசிட்டு வர்றேன். அப்புறம் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தால் திமுகக்காரன் பார்த்துட்டு இருப்பானா? எனக்கு பணம் கொடுத்துருந்தா திமுகக்காரன் என்னை பார்த்துட்டு இருப்பானா? திமுக செய்தாலும் நான் விமர்சனம் பண்ணுறேன், அதிமுக செய்தாலும் விமர்சனம் பண்ணுறேன், பிஜேபி பண்ணாலும் விமர்சனம் பண்ணுறேன், சீமா செய்தாலும் விமர்சனம் பண்ணுறேன். நான் ஒரு பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், இதுதான் என்னுடைய ரோல். அப்போ நான் சீமானுடைய நடிப்பு அத்தனையும் போலித்தனம். தமிழ் தேசியம் என்பது இயற்கையாகவே நீங்கள் தோழர் தமிழரசு முந்திரி காட்டில் போராடி மிக அது மிகப்பெரிய தியாகம் செய்த அந்த அடையாளம் தான் தமிழ் தேசியம். மண்ணுக்கு அதாவது கடலுக்கு அந்த பக்கம் தமிழ் தேசியம் என்பது ஈழ போராட்டத்தினுடைய வடிவம். தமிழரசனும் பல தோழர்கள் நீங்கள் இந்த மண்ணுக்கு தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்கான். கடலுக்கு அந்த பக்கம் நீங்கள் பல தோழர்கள் 50,000 பேர் இந்த மண்ணில் வெடித்து சதறியிருக்கான், தியாகம் பண்ணியிருக்கான். மாவீரர் குடும்பமாக இருக்கான், மாவீரர் குடும்பம். நான் மாவீரர் துயிலும் இல்லை, யாழ்ப்பாணத்தில் பல சமாதிகளை பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போது இவ்வளவு தியாகம் செய்த இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது நீங்கள் விஜயலட்சுமி வீட்லேயும் தேன்மொழி வீட்லேயும் போய்
இந்த தமிழ் தேசியம் முடங்கிவிடக்கூடாது. ஆனால் சீமானை விட்டால் வேறு யார் தமிழ் தேசியத்தை கொண்டு போய் இன்றைய இளைஞர்களை சேர்ப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் தேசியங்கிறது இன்றைய இளைஞர்கள்ட்ட போய் சேர்ந்ததா நாங்கள் பார்க்குறோம் ஐயா. இப்போ நீங்கள் ஏன் இதை ஏற்றுக்க மாட்டீங்க? இல்லை, இது எனக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு சீமானுக்கு ஆதரவாளர் ஒருத்தர் நீங்கள் கேட்ட அதே கேள்வி எங்களை கேட்டார். ஒரு பெல்ஜியத்தில் ஒரு கூப்பிட்டுருந்தார், நீங்கள் ஏங்க சீமானை எதுக்குறீங்க? சீமானை விட்டால் தமிழ் தேசியத்துக்கு எது நாதி? அவர் நியாயமான கேள்வி. அப்போ நான் சொன்னேன், சீமான இல்லைன்னா தமிழ் தேசியம் அழிஞ்சு போயிருமான்னு. சீமா இல்லைன்னா தமிழ் தேசியம், சீமான எவன் போனாலும் சரி தமிழ் தேசியம் நீங்கள் நிலைத்து நிற்கும்னார். அந்த உணர்ச்சியை நான் பார்த்தேன். சீமான இல்லை எவன் போனாலும் சரி தமிழர்களுக்கென்று ஒரு தனித்துவமான அரசியல் தலை தூக்கி நிற்கும். சீமான் போனால் அடுத்த நோர்த்து வருவான். தமிழ் தேசியம் சாகாது. தமிழ் தேசியம் சீமா அழிஞ்சு போயிடலாம், காணாமல் போயிடலாம், ஆனால் தமிழ் தேசியம் தூங்காது, அது அழியாது என்று அந்த வெளிநாட்டில் கூட இளைஞன் சொன்னான். அப்போ அந்த இளைஞன் சீமா கட்சிக்கு நிறைய டொனேஷன் கொடுத்ததாக சொன்னார். அப்போது நான் இதை இதில் எப்படி பார்க்குறேன்னா, சீமானை பொறுத்தவரை பொது ஒழுக்கமே இல்லாதவர். நீங்கள் 11 வருஷம் வழக்கு நடக்குது, விஜயலட்சுமி வழக்கு, ஏன்டா இதுவரை எஃப்ஐஆர் போடல சீமா கேட்குறார். அப்போது எஃப்ஐஆர் போட்டால் நீ குற்றவாளியா? எஃப்ஐஆர் போடலைனா நீ குற்றவாளி இல்லையா? உன்னை குற்றம் சுமத்தி கொண்டு அந்த பொண்ணு 11 வருஷமாக போராடுத விஜயலட்சுமி. நீங்கள் ஜெயலலிதாட்ட போய் புகார் கொடுக்குது, ஜெயலலிதா இருக்கிற போது கமிஷன் புகார், அங்கே தானே அவர் சந்தேகம் வருது. அன்னைக்கு வர்றாங்க பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் அப்படியே காணாமல் போயிடுறாங்க. மறுபடியும் ஒரு எலெக்ஷன் டைம்லேயே அது மாதிரி வரும்பொழுது சீமானுடைய நற்பெயரை கெடுப்பதற்காக இது நடப்பதாக எடுத்துக்கலாம். இல்லை, சீமானும் 50,000 பணம் போடுறாரு. யார்ட்டையும் சொல்லி ராமசாமி கந்தசாமி எக்ஸ்ஆர் ஒயிட்டே சொல்லி எப்போ அவளுக்கு 50,000 போடு. இல்லை உனக்கு அவளுக்கு தொடர்பு இல்லைனா நீ 50,000 போட வேண்டிய அவசியம் என்ன? அவளை நீ மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ இன்னைக்கு வரை ஏமாத்துற அவளை. நீ ஏன் 11 வருஷம் முந்தி ஏமாத்துறது ஒரு கதையெல்லாம் இருக்கட்டும், இன்று வரை நீ அவளை அவளை ஏமாத்திட்டு இருக்க, அவள் உன்னை நம்புறா. விஜயலட்சுமி உன்னை இன்றைக்கு வரைக்கும் மாமா நீ உன்னுடைய ஃபோனை கேட்டால் உன்னுடைய இப்போ காவல்துறை அதாவது கௌதமன் ஏசி டிசி ஜேசி மூணு பேர் விஜயலட்சுமியில் ஃபோனை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா வழக்கை கொடுக்கறது, வழக்கு விசாரிக்கும் போது காணாமல் போயிடுறது, இது காவல்துறையினுடைய நேரம் காலம் விரயம் செய்வது இனி கூடாது. இப்போ சீமான் ப்ரெஸ் மீட்டில் திமுக ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை கொடுக்குறார். ஏன்டா நீ முதலமைச்சர் ஸ்டாலின் வச்சே விஜயலட்சுமியோட கல்யாணம் பண்ண, விஜயலட்சுமியோட குடும்பம் நடத்துகிற, விஜயலட்சுமியை கூட்டிகிட்டு போய் மதுரையில் தங்கியிருந்த, மாலை மாற்றினேன், அவங்ககிட்ட பொண்ணு கேட்க போனேன், ஸ்டாலின் கூட இருந்தாரா? அவர் சாட்சியா? இல்லை ரிஜி சாட்சி அவர் கைது போட்டாரா? நீ சட்டத்தோடைய கடமையை செய்யும். திமுக நினச்சிருந்தா நீங்கள் வைகோவே காணாமல் போயிட்டு, வைகோ நீங்கள் இதே போல தான் முன்னாள் சீமா. வைகோ தமிழ்நாடு முழுக்க 9 மாவட்ட செயலாளர்களோடு ஏறக்குறைய மிகப்பெரிய திமுகவுக்கு ஒரு அதிர்வை ஏற்படுத்தியவர், ஒரு மிராக்களை ஏற்படுத்தியவர். கருணாநிதியே கலங்கி போயிட்டார். கருணாநிதியுடைய 2 மனைவிகள் 15-15 மாவட்ட செயலாளர், திமுக 30 மாவட்ட செயலாளர் ரெண்டாக பிரித்து 2 கிச்சன் கேபினட்டில் போய் கட்சியை கட்டுப்பாட்டு கொண்டு வந்தார். அதுக்காக அவருக்கு 93லேருந்து நீங்கள் 7 வருஷம் 2000 வரைக்கும் கருணாநிதியால் திமுகவை உடைச்சி கொண்டு போன வைகோவை காலி செய்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் 7 வருஷம். 2000 பின்னாடி தான் கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்தது. 96-2001 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வைகோவை நீங்கள் சுத்தமாகவே வைகோவுடைய சீமான் பேசுகிற மாதிரி 100 மடங்கு வசனம் பேசுவார் வைகோ. சீமான் போகிறதுக்கு முந்தைய இந்த பக்கம் மாத்தையா இந்த பக்கம் பிரபாகரனை கட்டி கிருக்கி கட்டி பிடிச்சி போஸ் கொடுப்பார். நானெல்லாம் 93 வைகோபால சாரி 89-91 வைகோபாலசாமி நாடாளுமன்றத்துக்கு போயிடணும்னு புலிகளுடைய கட்டளைப்படி நல்லா 2 மாதம் போய் சிவகாசி பார்லிமெண்ட்டில் படுத்து கிடந்தேன். கோவை ராமகிருஷ்ணன் இப்படி குளத்தூர் மணி இப்போ இருக்கிற மூத்த நம்ம முஸ்லீம் தலைவர் ஷெரீப்பு, சீமா கொடுக்குற ராவணன், இப்படி பல பேர் ஏறக்குறைய 6 தொகுதி வைகோ தொகுதி சட்டமன்ற தொகுதி 6 தொகுதியிலையும் 1 தொகுதிக்கு 300 பேர் 13-18 ஏறக்குறைய 1000-2000 பேர் நாங்கள் வைகோ வேலை செஞ்சோம். திமுக வேலை செய்யலை. 6 தொகுதினா கோயில்பட்டி, சிவகாசி, விருதுநகர், ராஜபாளையம், சிறுவலிபுத்தூர், இப்படி இன்னொரு தொகுதி கோயில்பட்டி, 6 தொகுதியில் தீக்காக்கறதே வேலை பார்த்தான். நீங்கள் அப்போ ஒரு காளிமுத்து ஓட்டு கேட்டு வர்றாரு, நாங்களும் வைகோவன் போகிறாரு, ரோட்டில் காரை நிறுத்தி பேசிகிட்டு இருக்கும்போது டிஹெச் வர்றாரு, எல்லாம் மிலிட்டன்ஸாக இருக்காங்க பசங்க. யாரை யார் பார்த்து சொல்கிறாரு? வைகோபாலசாமிக்கு வேலை செய்யக்கூடிய பசங்க ஒழுக்கமாக இருக்கான், டீ குடிச்சிட்டு வேலை செய்கிறான்,
எந்த சிகரெட் குடிக்கிறதில்ல, தண்ணி அடிக்கிறதில்ல, எல்லாம் அப்படியே பெரியார் கருப்பு சட்டை போடாமல் இருக்கான், அவ்வளோ பேரும் புளிமாறு இருக்கான்னு அந்த டிஹெச் எனக்கு ரிப்போர்ட்டு. அப்போது இந்த வைகோபாலசாமியை கருணாநிதி காணாமே ஆக்கிட்டார். 7 வருஷத்தில் வைகோபாலசாமி என்னோட அடையாளமே இல்லாமல் இன்றைக்கி 1 சீட் 2 சீட்டுக்கு இன்றைக்கி அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கார். இந்த நிலைமை சீமானுக்கு வருவதற்கு ரொம்ப நாள் ஆகிறாது. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சீமான் அவர்களும் நாம் தமிழ் கட்சியினரும் நன்றாக வளர்ந்து விட்டார்களா? ஏன்னா இப்போ ஒரு பெரிய திராவிட கட்சி அவர்களை எதிர்க்குது, காணாமல் ஆக்கணும்னு நினைக்குது அப்படின்னா இவரும் வளர்ந்து விட்டார்ன்னு தானே ஐயா அர்த்தம்? இல்லைங்க, அதாவது தமிழ்நாட்டில் யார் வந்தாலும் 6% வாக்கு வரும். யாருக்கு வந்தது? இந்தியாவே இல்லை, இந்தியனே கிடையாது, நான் சிங்கப்பூர் வாசி அப்படின்னு சொன்னார் டிடிவி தினகரன். அவர் ஒரு முதலாளி சங்கம், அது ஒரு ஜாதி கட்சி. அவருக்கு எத்தனை 4% இருக்குது? 4-5% இருக்குது. நீ கமலஹாசன் காலையில் ஒன்று சொல்லுவார், மத்தியானம் ஒன்று சொல்லுவார், ராத்திரி ஒன்று சொல்லுவார், அடுத்த நாள் காலையில் நான் இந்தியா விட்டே கிளம்புறேன், அந்த விஸ்வரூபம் படம் எடுக்கலன்னே இந்தியாவே நான் இல்லை, நான் இந்தியா விட்டு வெளிநாடு போகிறேன்னு சொன்னார். அவருக்கு எத்தனை 4%? இந்தியும் இங்கேயும் காசு வாங்கிட்டார், அங்கேயும் காசு வாங்கிட்டார், எல்லா பக்கம் காசு வாங்கிட்டார், அவருக்கு 4%. இது இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்டோ சங்கர் கட்சி ஆரம்பித்தா அவனுக்கு 5% கிடைக்கும். ஆட்டோ சங்கர் கட்சி ஆரம்பிச்சிருந்தான்னா கண்டிப்பாக முனு ஆதின்னு ஒரு சபாநாயகர் இருந்தார் ஏடிஎம்கேல, அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் ஆட்டோ சங்கர். ஆளுநர் சப்ளை சர்வீஸ் எல்லாம் எல்லா நடிகை நடிகர் எல்லாமே அவர் தான். அப்போது அவரை இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்படவில்லை என்று சொன்னால் திருவான்மூர் எம்எல்ஏ ஆட்டோ சங்கர். அதுக்கு நீங்கள் அடுத்து அவர் அமைச்சராக இருப்பார். யார்? ஆட்டோ சங்கர். இதுதான் இந்த அரசியல், திராவிட இயக்க அரசியல், திராவிட இயக்க அரசியல் நாற்றம் எடுத்த அரசியல். எனக்கு தெரிஞ்சு பல சமூக விரோதிகள், எனக்கு தெரிஞ்சு விளாத்தி குளத்தில் ஒரு போதை மருந்து போதை கடத்தி விற்கிற ஒருத்தன், நீங்கள் போதை மருந்து கடத்தி பல கோடி சம்பாரித்து திமுகவில் பணம் கொடுத்து சீட்டு வாங்கி அவன் எம்எல்ஏவாக இருந்தான். எனக்கு நான் பேர் நான் அடித்து கூகுள் அடித்து பார்த்தா தெரியும். அப்போது அதன் பிறகு போதை மருந்து வியாபாரத்தில் கைது செய்யப்பட்ட சிறை அடைக்கப்பட்டான் ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ. இந்த மாதிரி ஆதாரமே நான் தான் சொல்ல முடியும், இவ்வளோ எவ்வளவுமே சொல்ல முடியாது. அப்போது திமுக அதிமுகவை பொறுத்தவரை யார் பணம் கொடுத்தாலும் எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம். இப்போ அதே நிலைமை தான். அதனால் சீமானை பொறுத்தவரை சீமானுக்கு இருக்கக்கூடிய அந்த 6% வாக்கு வங்கி என்பது நீங்கள் சரியாக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி வைகோவை நம்புனா? விஜயகாந்தை எத்தனை 14%? மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின், மாசே துங்கு பேசுகிற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் போய் அங்கே படுத்து கிடந்தான், ஒரு சினிமா நடிகை உள்ளே படுத்து கிடந்தான், எங்கே? கோயம்பேடு கட்சி ஆஃபீஸில். 14% வாக்கு வங்கி வந்தது. அந்த 14% என்னாச்சு? அழிஞ்சு 1% கீழே ஆகிப்போச்சு. திமுக கூட்டணியே வேண்டாங்கிறான், உண்ட ஓட்டையில் போயாங்கிறான், அதிமுக ஓட்டையில் போயாங்கிறான். யாரை? விஜயகாந்த். 29 எம்எல்ஏ நீங்கள் அதிமுக திமுகவுக்கு மாற்றா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை படைத்தவன் விஜயகாந்த். விஜயகாந்துடைய கட்சி 29 எம்எல்ஏக்களோட எதிர்கட்சி வரிசையில் கம்பீரமாக உட்கார்ந்துருந்து இன்றைக்கி என்ன ஆச்சு? 1 எம்எல்ஏ கூட கிடையாது, 1% ஓட்டு கூட கிடையாது. அதனால் இதே நிலைமை சீமானுக்கு வரும்.